ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 2 கிலோ பிரியாணியை இளைஞர் ஒருவர் 18 நிமிடத்தில் சாப்பிட்டு 3000 ரூபாய் பரிசுத் தொகையை வென்றார். நீதிமன்றம் எதிரே இயங்கி வரும் வைரகிரீடம் என்ற மொத்த அரிசி விற்பனை நிலையம் சார்பில் வாடிக்கையாளர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பிரியாணி சாப்பிடும் பந்தயம் நடத்தப்பட்டது. இதில் பெண்கள் உட்பட 170 பேர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் 2 கிலோ பிரியாணி வழங்கப்பட்ட நிலையில் பாபு என்ற இளைஞர் 18.18 நிமிடங்களில் இலையை காலி செய்தார். ராம்ராஜ் நிறுவனத்தின் சார்பில் மணமகன்களுக்கான பிரத்யேக பட்டு ஆடைகள் கடை சென்னையில் திறக்கப்பட்டுள்ளது. நுங்கம்பாக்கம் காதர் நவாஸ்கான் சாலையில் லக்னா என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள கடையை சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் திறந்து வைத்து முதல் விற்பனையையும் தொடங்கி வைத்தார். கல்யாண மாலை இவங்க நகை வாங்கி கொடுக்கலையான்னு புருஷன் கிட்ட சண்டை போடாம இவங்களே நகைய செஞ்சு வியாபாரம் பண்ணி மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சம்பாதிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நிறுவனர் மோகன் முதல் விற்பனையை பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் ராம்ராஜ் வேட்டிகள் நிறுவனர் நாகராஜன், நிர்வாக இயக்குநர் அருணேஸ்வர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே ஸ்ரீ செலவிநாயகர் மற்றும் மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கரியக்கா கவுண்டனூரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் அதே கிராமத்தில் புதிதாக செலவிநாயகர் கோவிலும் கட்டப்பட்டது. இதையடுத்து கும்பாபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு வெள்ளிக்கிழமையன்று மகாகணபதி வழிபாடு, அம்மன் அழைப்பு, முளைப்பாறை போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோவிலில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு 4 கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து இன்று செலவிநாயகர் மற்றும் மாரியம்மன் கோவிலில் ஹெலிகாப்டர் மூலம் மலர்தூவி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் 5000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். பெங்களூருவில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட பல்வேறு கட்டிடங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. அண்மையில் பெய்த கனமழையால் பெங்களூரு நகரமே வெள்ளக்காடானது. இதற்கு நீர்நிலை ஆக்கிரமிப்பு தான் காரணம் என்று கண்டறியப்பட்ட நிலையில் அதனை அகற்றுவதற்கான பணிகளில் மாநில அரசு மற்றும் பெங்களூரு மாநகராட்சி தீவிரமாக இறங்கியிருக்கிறது. அதன்படி மகாதேவபுரா மண்டலத்திற்குட்பட்ட வெள்ளந்தூர் பகுதிகளில் 3 வீடுகள் உள்ளிட்ட 8 இடங்களில் ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் அகற்றப்பட்டன. மேலும் பள்ளிகள், தொழில்நுட்ப பூங்காக்கள் நீர்நிலைகளில் கட்டப்பட்டிருப்பதாகவும் விரைவில் அதை அகற்றுவதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்றும் பெங்களூரு மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே வீட்டிற்குள் புகுந்த பாம்பை பிடிக்க முயன்றபோது அங்கிருந்த பொருட்கள் வெடித்து சிதறியதால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் காயமடைந்தனர். சித்தக்குடிப்பட்டியைச் சேர்ந்த சுப்பிரமணி பட்டாசு உள்ளிட்ட வெடிபொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். அவரது வீட்டின் மின் இணைப்பு பெட்டிக்குள் நல்ல பாம்பு ஒன்று புகுந்த நிலையில் அதனை பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது மின்சார வயரில் திடீரென தீப்பிடித்ததால் அங்கிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறின. இதில் சுப்பிரமணியன், மகேஸ்வரன், ராமகிருஷ்ணன், விஜயராணி, மோகன்ராஜ் ஆகியோர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒசூரில் 1.5 கோடி வரை மோசடி செய்ததாக தனியார் சிற்பன் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். தேன்கனிக்கோட்டை சாலையில் தின்னூர் பகுதியில் ஸ்ரீ தேனாண்டாள் சிட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்படுகிறது. இந்த நிறுவனத்தில் ஒசூர் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கோடிக்கணக்கில் சீட்டு பணம் கட்டியுள்ளனர். 5 மாதங்கள் முடிவடைந்த நிலையில் பணத்தை கொடுக்காமல் நிறுவனம் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மத்தகிரி காவல் நிலையத்திற்கு வந்த பொதுமக்கள் சிட்பண்டு நிறுவனம் நடத்தி வரும் ரேணுகா, கவிதா, சிவகுமார் மீது நடவடிக்கை கோரி புகார் அளித்துள்ளனர். சீட்டு கட்டிட்டு வரும்போது 3 வருஷம் டெய்லி 1000 ரூபாய் டெய்லி 1000 ரூபாய் கட்டிட்டு வந்திருக்கோம். எந்த டைனிங் கோட்டை போனாலும் இந்த சூளகிரி எங்கே போனாலும் கடன் தர்றாங்க, பாகலூர் போனாலும் தர்றாங்க. பாகலூரில் ஒரு ஹேண்டிகேப்பு, அவருக்கு வந்து நான் 180,000 தரணும். எனக்கு வேகப்பட்ட கடன் இருக்குது, கம்ப்ளைண்ட் எங்கே கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பார்க்கலான்றாரு. புதுச்சேரி ஆரோவில் அருகே பிரபல உணவகத்தில் வாங்கிய பர்கரில் கைவுறை இருந்ததாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. திண்டிவனத்தை சேர்ந்த டேவிட் தனது நண்பருடன் ஆரோவில் பகுதியில் உள்ள பிரபல உணவகத்தில் பர்கர் வாங்கியுள்ளார். அதை சாப்பிடும் போது அதில் கைவுறை இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக ஊழியர்களிடம் கேட்டபோது அவர்கள் வேறு பர்கர் தருவதாக கூறியுள்ளனர். இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. கனமழையால் கோயம்புத்தூர், வெள்ளலூர், சிங்கானலூர் தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வெள்ளலூர்,
சிங்காநல்லூர் சாலையில் உள்ள தற்காலிக தரைப்பாலம் மூன்றாவது முறையாக வெள்ளத்தில் மூழ்கியது. இதையடுத்து இந்த சாலை கான்கிரீட் சாலையாக மாற்றப்பட்ட நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நஞ்சுண்டாபுரத்தில் உள்ள பாதையும் நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது மின்சாரம் தாக்கி பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈகுவார் பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட கோங்கல் கிராமத்தை சேர்ந்த குமரவேல் என்பவரின் மனைவி தேவி. இவர் தனது வீட்டில் வாஷிங் மிஷினில் துணி துவைத்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மரில் குறைந்தபட்ச ஊதியம் அகவிலைப்படி கேட்டு தினக்கூலி தொழிலாளர்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜிப்மர் மருத்துவமனையில் 500க்கும் மேற்பட்ட தினக்கூலி தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். மத்திய அரசு அறிவித்த குறைந்தபட்ச ஊதியம் 18,000 அகவிலைப்படி 6,000 என 24,000 ரூபாய் ஊதியம் வழங்கக்கூறி இவர்கள் நிர்வாக அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடையாள அட்டை, பஞ்சப்படி உள்ளிட்டவற்றையும் வழங்கக்கூறி போராட்டம் நடைபெற்ற நிலையில் ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் உடன்பாடு ஏற்படாததால் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் துப்புரவு பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. பஞ்சாப் மாநிலத்தில் இளம் பெண் ஒருவர் அளவுக்கு அதிகமான போதைப் பொருளை பயன்படுத்தியதால் சாலையில் நடக்க முடியாமல் தள்ளாடிய காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. அமிர்தசரஸ் அருகே மக்பூல்புரா பகுதியில் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருப்பதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. ஆனால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் இளைஞர்கள் பலர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதனை மெய்ப்பிக்கும் விதமாக போதைப் பொருளை பயன்படுத்திய பெண் ஒருவர் சாலையில் நடக்க முடியாமல் தள்ளாடினார். காட்சி வைரலானதை அடுத்து பல இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ள போலீசார் ஏராளமான போதைப் பொருட்களை கைப்பற்றியதோடு 3 பேரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.